சத்தீஸ்கர் மாநிலம் தண்டேவாடாவில் நக்சல்கள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 10 போலீசார் ஒரு டிரைவர் நேற்று வீரமரணமடைந்தனர். வீரர்களின் இறுதி சடங்கு இன்று நடந்தது. அப்போது முதல்வர் பூபேஷ் பாகல் வீரரின் உடல் இருந்த சவப்பெட்டியை தன் தோளில் தூக்கி சென்றார். மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி அவர்களது உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்பு பேசிய பூபேஷ் பாகல், நக்சலைட்டுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதுவரை 2 நக்சலைட்டுகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீரர்களின் தியாகம் வீண் போகாது என்றார்.